ஹலோ மீடியா நெட்டி ஃபார் யூவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், எதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸ் இன் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரெண்டு மூணு நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து நான் ஆப்வியஸ்லி வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், அப்பயே வந்து இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் அது வந்து சொல்லவே முடியலை. ஈவன் தோ ரெண்டு மூணு வாட்டி இந்த வீடியோ பண்ண ஆரம்பிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு நாய்ஸ் இல்லை ஏதாவது ஒரு கால் வந்துடும், இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனால தடுத்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓகேப்பா, இதை நீ கொண்டாந்து சேர்த்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ ஓகே, ஒம்பது கிரவுண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம்ஸாக வந்து இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஒன்பதாவது இடத்துல வந்து சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இது ஏன் ஒன்பதாவது இடத்துல இருக்கு அப்படின்னா, 50,000 கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் உட்காந்து ஒரே நேரத்தில் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்தபடியாக எட்டாவது இடத்துல அடிலைடு ஓவலில் இருக்கிற அந்த ஒரு ஸ்டேடியம், ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா 53,583 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில். ஸோ இதற்கு அடுத்தபடியாக ஏழாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில், அதுவும் நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற ராஜீவ்காந்தி ஸ்டேடியம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 55,000 பேர் உட்காந்துட்டு வந்து மேட்ச் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மார்வல் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமோட லுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மெல்போர்ன் ஆஸ்திரேலியாவில். ஸோ அந்த கிரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா 56,347 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக டாப் ஃபைவ்க்குள்ளே உள்ள போகிறோம். ஸோ அஞ்சாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஆப்டஸ் ஸ்டேடியம் பெர்த்தில் இருக்குது ஆஸ்திரேலியாவில். 61,266 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். நாலாவது இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நயா ராய்ப்பூர் ஸ்டேடியம், எஸ் நயா ராய்ப்பூர் இந்தியாவில் இருக்குல்ல, அங்கே வந்து இருக்குது. ஸோ 65,000 பேர் ஒரே நேரத்தில் உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக டாப் த்ரீக்குள்ளே உள்ள போகிறோம். மூணாவது இடத்துல ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா இந்தியாவில், 80,000 பேர் உட்காந்து பார்க்கலாம். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா எம்சிஜி 124,000 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்டேடியம் ஆஸ்திரேலியாவில் இருக்குது மெல்போர்னில். அதற்கு அடுத்தபடியாக நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டேரா ஸ்டேடியம், எஸ் நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்தியாவில், அது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. 132,000 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் நைன். அண்ட் இதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஜெய்ப்பூரில் கட்ட போகிற அந்த ஒரு ஸ்டேடியமும் வந்து வந்துடும், அதுவும் அது ரெண்டாவது இடத்துல வந்து வந்துடும். ஸோ இந்தியாவில் தான் எனக்கு தெரிஞ்சு பிக்கஸ்ட் ஸ்டேடியம்ஸோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்டேடியமில் எங்கே போயிட்டு மேட்ச் பார்க்கணும்னு ஏதாவது ஆசை இருக்குது, இல்லை இதுலையா எங்கேயாவது போயிட்டு மேட்ச் பார்த்துருக்கீங்களா, இல்லை ப்ரோ எனக்கு வந்து இங்கே போயிட்டு ஒரு மேட்சாவது பார்க்கணுங்கிற ஆசை அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில் கவுண்டிஸ் நிறையா விளையாடுவாங்க, அதெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அது மாதிரி போயிட்டு கவுண்டி கிரிக்கெட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை. பார்ப்போம், கூடிய விரைவில் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது போய் பார்த்துடணும். ஸோ உங்களோட இது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி இந்திய அணியில் எவ்வளவோ விக்கெட் கீப்பர்ஸ் வந்துட்டு போயிருக்கலாம், அதில் பெஸ்ட்டு அண்டு லெவல் ஆஃப் ஸ்மார்ட்னி வந்து யாருக்கு வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு போடணும். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஓட்டு போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விக்கெட் கீப்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.